வணக்கம், குட் மார்னிங். மகாத்மா காந்தியினுடைய கடைசி 200 நாட்கள் இந்த பயணத்திலே, இது 156வது நாள், டிசம்பர் 17. ஐக்கிய மாகாணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஐக்கிய மாகாணத்திற்குரிய மாணவர்கள் சிலர் காந்திக்கு அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார்கள். நாங்கள்லாம் ஹாஸ்டல்ல இருக்கோம், நீங்களும் வாங்க வந்து எங்களோட ஹாஸ்டல்ல தங்கிருங்க அப்படின்னு காந்தியை கூப்பிடுறான். காந்தி அது பதில் போடுறாரு, ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து மாணவர்கள் கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நானும் ஒரு மாணவன், என்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த மாணவன் தான், நான் கத்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி எனக்கு யாராவது பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லா பாடமும் நான் கத்துட்டு இருக்கேன். அதனால வந்து மாணவர்கள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இப்ப டெல்லியில வந்து ரொம்ப சிக்கிட்டு இருக்கேன் நான், இங்க விட்டு வர முடியாது, உடனே இங்க கிளம்ப முடியாது. இந்த கலவரங்கள் ஒண்ணுமே அடங்கல, போயிட்டே இருக்கு. பல முயற்சிகள் நானும் தலைகீழா நின்று பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் குறைய மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. அதனால இந்த எடுத்துட்ட வேலை அது முடியணும், அது முடிஞ்சப்பறம் தான் நான் வர முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்விடேஷன் நான் ஏத்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி இது மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் அந்த கடிதத்தை போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்ற, மாணவர்கள் நீங்க நிறைய கத்துக்கிறீங்க, பல புதிய விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து சுயசார்புனா என்னன்னு தெரியல, உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கணும், நீங்க வந்து உங்களுடைய செலவுக்கு வந்து வேற யாருமே டிபெண்ட் ஆகக்கூடாது. அப்ப உங்களுக்கே ஒரு சின்ன வருமானம் உங்களுக்கு வரா மாதிரி இருக்கணும், இருந்து அதை வச்சு வந்து நீங்க வந்து உங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. அப்பா அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வேண்டியது இல்லை, உங்களுக்கு கையில செலவு பண்றதுக்கு கொஞ்சம் கையில காசு இருக்கும். அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரியணும். அப்போ எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது எல்லா நிலையிலையும், பள்ளியா இருந்தாலும் சரி கல்லூரியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் வந்து கைத்தொழில் அப்படிங்கிறத கத்துக்கணும். திருப்பி 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 மகாத்மா காந்தி சொல்றாரு, கைத்தொழில் ஏதாவது கத்துக்கிட்டே தான் இருக்கணும், கத்துக்கிட்டே நீங்க அந்த தொழில் பண்ணணும். அந்த தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் உங்களுக்கு வரும், அந்த வருமானத்தை வச்சு நீங்க வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம், அதை வச்சு உங்களுடைய செலவரிக்கு பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுயசார்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள் லெவல்லையாவது வந்து அந்த சுயசார்பு வரணும். அந்த கைத்தொழில் எதுவுமே கத்துக்காம வெறும் பாட புத்தகம் மட்டும் படிச்சு 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 அதுல வந்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி இப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க முடங்கி போவீர்கள். மகாத்மா காந்தி சொல்லியிருக்க ஒரு கடுமையான வார்த்தை இதுதான், இந்தியா முடங்கி போகும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து புத்தக புழுவாக இருப்பார்கள், புக்கில் இருக்கிறது வந்து பழைய பேஜ் நம்பர் சொன்னா அந்த பேஜ்ல என்ன இருக்குன்னு ஒப்பிப்பாங்க, அந்த அளவுக்கு ஞானிகளா இருப்பாங்க. ஆனா அதுல என்ன போட்டிருக்கு அதை படிச்சு பார்த்து அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், போய் இறங்கி எப்படி வேலை செய்யலாம், என்ன செய்யலாம்னு தெரியாது. ஏன்னா எந்த வேலையும் செஞ்சது கிடையாது, செஞ்ச ஒரே வேலை புக்கு படிக்கிறது தான் இல்லையா. நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை தயாராக்குகிறது கல்வி அப்படின்னாக்கா நம்ம என்ன தயாராகிறோம், புக்கு படிச்சு புக்கு படிச்சு புக்கு படிக்க தயாராகிறோம். நம்ம ஆபீஸ் போனப்புறம் கையில புக்கை கொடுத்து புக்கை படிச்சுட்டு சொன்னா அப்படியா இருக்க போகுது ஆபீஸ், எந்த படி படிச்சு முடிச்சாலுமே போய் ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போறோம்னு சொன்னா அங்க என்ன பண்ண போறோம், திருப்பி எக்ஸாம் எழுத போறோமா, புக்கை படிக்க போறோமா, மனப்பாடம் பண்ண போறோமா, ஏதாவது எங்க ஆபீஸ் போனோம்னு சொன்னாக்க இன்னைக்கு ஒரு புக்கை கொடுத்துரு இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி சாயந்தரம் ஒப்பிச்சுட்டு போங்க, இந்த மாதிரி எங்க ஆபீஸ் இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, எங்க வேலைக்கு போனாலும் புக்கை படிச்சு ஒப்பின்னு சொல்ல போறது இல்லை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ காலேஜ், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே வேலை புக்கை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. இதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம், இதை வச்சுட்டு மட்டும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா முடங்கி போவீர்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு. அதனால கண்டிப்பா கைத்தொழில கத்துக்கோங்க, ஏதாவது தொழில் தெரியணும் உங்களுக்கு, நீங்க படிக்கிற விஷயமே வந்து உங்களை செய்ய தெரியணும், செய்முறையில செய்ய தெரியணும். அது நிச்சயமா வந்து நீங்க வந்து ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். மற்றதை நாளை பார்ப்போம். நன்றி.